ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி உங்களோட பேசி கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் அநேகரின் வேண்டுகோளுக்கிணங்க நிறைய பேர் என்னிட்ட ஃபோன் பண்ணி கேட்டது, ஐயா இந்த ருத்ராட்சத்தை பற்றி பேசுனீங்க ஐயா, என்னென்ன நட்சத்திரக்காரர்கள் எத்தனை முகம் ருத்ராட்சம் அணிய வேண்டும் என்பதை பற்றி பேசுனீங்கள், அன்றைக்கு நாங்கள் கொஞ்சம் குறிப்பிடுத்து கொள்ளலை ஐயா, அதை மட்டும் இன்னொரு தரம் சொல்லுங்கோ, இந்த முக ருத்ராட்சத்தை பற்றி எத்தனை முகம் ருத்ராட்சத்தை என்ன நட்சத்திரக்காரர்கள் அணிய வேண்டும் இந்த மாதிரி விஷயம், அதுவும் இல்லாமல் ருத்ராட்சத்தை பற்றி இன்னும் சில விஷயங்களையும் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். முதலாவது விஷயம், ருத்ராட்சத்தை கட்டினால் ஏதாவது ஒரு ருத்ராட்சம் உங்களுடைய கழுத்தில் இருந்தால், நான் மூன்று விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். ஒன்று, உங்களுடைய நட்சத்திரப்படி எத்தனை முகம் கொண்ட ருத்ராட்சத்தை நீங்கள் அணிய வேண்டுமோ அந்த ருத்ராட்சத்தை அணியலாம். ரெண்டாவது, உங்களுடைய தேவைக்காக நீங்கள், நான் கல்வி கற்கிறேன் ஐயா, அதற்காக எத்தனை முக ருத்ராட்சம் அணிய வேண்டும், இந்த மாதிரி உங்களுடைய தேவைகளுக்காக எத்தனை முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிய வேண்டுமோ அதை அணியலாம். மூன்றாவது, இந்த முகக்கதையே வேண்டாம் ஐயா, நான் ஒரு ருத்ராட்ச மாலை, சின்னனாக ருத்ராட்ச மாலை ஒன்றை நான் போட போகிறேன், அப்படிப்பட்டவர்கள் போடலாம். எந்த வகையிலாவது நீங்கள் ருத்ராட்சத்தை அணிந்தால், முதலாவது உங்களுடைய பாபங்கள் நீங்கும், அளவாக புரிந்து கொள்ளுங்கள். எந்த வகையிலாவது, எத்தனை முகம் கொண்டதாக இருக்கலாம், ஒத்தை ருத்ராட்சமாக இருக்கலாம், ருத்ராட்ச மாலையாக இருந்தால், அது அணிந்திருப்பதனால் உங்களுடைய பாபம் நீங்கும், நீங்கள் செய்த பாவத்தை நீக்குவதற்கு ருத்ராட்சம் பயன் தரும். ருத்ராட்சத்தை அணிந்தால் செய்த பாவங்கள் நீங்கும். ரெண்டாவது, ருத்ராட்சம் போட்டிருக்கக்கூடியவனை எந்த ஒரு கண்ணூறு, கந்திருஷ்டி, நாதிட்டி, செய்வின, சூனியம், கோளாறு எதுவும் அவனை அண்டாது. உங்களுடைய கழுத்திலே ருத்ராட்சம் இருக்கும் மட்டும், எவர்கள் என்ன தீவினையை உங்களை நோக்கி ஏவிவிட்டாலும் அது உங்களை பாதிக்காது, ஏவிவிட்டவரையே மீண்டும் செய்து சென்று தாக்கும். அதனால் கண் திருஷ்டி தோஷம் வரவே வராது. 24 மணித்தியாலமும் உங்களில் ருத்ராட்சம் இருந்தால் கண் திருஷ்டி தோஷம் வரவே வராது. ஒரு விஷயம். ரெண்டாவது, ருத்ராட்ச மாலையை ஒரு ருத்ராட்சத்தை மட்டும் மாலை போடலையே, இந்த மாதிரி ஒரு ருத்ராட்சத்தை கட்டுறதா இருந்தால் சிகப்பு நூலில் அதை அணியுங்கள். கருப்பு நூல் வேண்டாம், சிகப்பு கலர் நூலில் ருத்ராட்சத்தை அணிந்தால் பல ஜென்மங்களில் செய்த பாவங்கள் நீங்கும் என்று சிவ புராணத்தில் சொல்லப்படுது. சிகப்பு நிறமுடைய நூலில் தான் ருத்ராட்சத்தை அணிய வேண்டும். அல்லது நீங்கள் நிரந்தரமாக அணிந்திருக்க வேண்டுமாக இருந்தால், நான் அன்றைக்கும் சொன்னேன், இன்றைக்கும் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள், நாங்கள் ருத்ராட்சம் போட்டிருக்கோம் ஐயா, இது கலட்ட போகிறதே இல்லை, 24 மணித்தியாலம் அதுதான் முழுமையான பலனை தரும், நாங்கள் 24 மணித்தியாலமும் போட்டே இருக்க போகிறோம் ஐயா, என்ன செய்கிறது, நீங்கள் தங்கம் அல்லது வெள்ளி அதில் ருத்ராட்சத்தை கட்டி போட்டால் 24 மணித்தியாலமும் நீங்கள் ருத்ராட்சத்தை போட்டிருக்கலாம். நீங்கள் பாத்ரூம் போய்க்குள்ளே போட்டிருக்கலாம், குளிக்கேக்குள்ள போட்டிருக்கலாம், தூங்கேக்குள்ளே போட்டிருக்கலாம், உணவு உண்ணைக்குள்ளே போட்டிருக்கலாம், எதை பற்றியும் கவலைப்படாமல் 24 மணித்தியாலமும் போட்டிருக்கலாம். ஆனால் அந்த ருத்ராட்சம் தங்கம் அல்லது வெள்ளியில் கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். தங்கத்தோடையோ வெள்ளியிலையோ கட்டினீங்கனா 24 மணித்தியாலமும் போட்டிருக்கலாம், எந்த ஒரு தோஷமும் நீங்காது. இந்துக்களுடைய அடையாள சின்னத்தில் ஒன்று ருத்ராட்சம், சிவ சின்னங்கள் என்று சில விஷயத்தை இருக்குது. இந்துக்கள் கண்டிப்பாக வீபூதியை நல்ல பட்டையாக பூசி ருத்ராட்சத்தை போட்டிருக்க வேண்டும். எந்த பாவமும் உங்களை அண்டாது, நீங்கள் செய்த பாவங்கள் முழுமையாக நீங்கும், மற்றவர்களால் கண் திருஷ்டி தோஷங்கள் நீங்காது. இந்துக்களுடைய அடையாள சின்னம் ருத்ராட்ச கொட்டையும் நெத்தியில் ஒரு பட்டையும் என்று சொல்வார்கள். நெத்தியில் நல்லா வீபூதியை பூசி ருத்ராட்ச கொட்டையை கழுத்தில் கட்டினீங்கடா, அது இந்துக்களுடைய சிவ சின்னங்கள், சிவனுடைய அடையாள. நாங்கள் சைவர்கள், சிவனை வழிபடக்கூடியவர்கள், இந்துக்கள், சனாதன சர்மத்தைச் சேர்ந்தவர்கள், உங்களுக்கு அடையாள சின்னம் இது வந்து ருத்ராட்சம், அதையும் நடைபெறுத்துவோம். அடுத்தது, நீங்கள் ருத்ராட்சத்தை சும்மா போய் கோயிலில் சாமி கும்பிடுறதை விட ஒரு ருத்ராட்சத்தையோ ருத்ராட்ச மாலையவோ போட்டுக்கொண்டு கோயிலுக்கு போனீங்களா இருந்தால் இறைவனுடைய அருள் உங்களுக்கு ஈர்த்து தரப்படும். அதாவது அருள் தேங்கும், எங்களுக்குள்ள வந்த அருள் வெளியில் போகாது. ருத்ராட்சத்தை போட்டுக்கொண்டு இறைவனை கும்பிடக்குள்ள மற்ற நேரத்தை விட உங்களுக்கு அதிகமான இறைவனுடைய கிருபை அருள் கிடைக்கும், அதையும் போட்டுக்கொள்ளுங்க. தீய சக்திகளினால் பாதிப்பு ஏற்படாது. கெட்ட எண்ணம் கொண்டவர்கள், தீய எண்ணம் கொண்டவர்கள் எல்லாரும் எங்களை பாப்பேக்குள்ள கண்ணூறு படுத்து வைக்கல, இவன் வசதியாக இருக்கிறான், கார் வச்சுருக்கிறான், இவன்கிட்ட நிறைய காசு இருக்குது, இவனுக்கு மட்டும் இப்படி இதெல்லாம் கிடைச்சது, இவனால் மட்டும் இதெல்லாம் இப்படி கண்ணூறு கந்திருஷ்டி, இந்த எந்த தோஷங்கள் எந்த தீய சக்திகளை ஏவி விட்டாலும்
ருத்ராட்சம் போட்டிருக்க கூடியவனை தீய சக்திகள் அண்டாது. நான் முதலே சொன்னேன், ஹார் இறவி விட்டானோ அவனுக்கே திரும்பி போய் அடிக்கும். அதுக்காக சொல்கிறேன், கண்ணூறு கந்திருஷ்டி எல்லாம் போக்கக்கூடியது. அடுத்தது மனோபலம் அதிகரிக்கும், நல்ல தன்னம்பிக்கை. ருத்ராட்சம் போட்டாலே தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும். நல்ல நம்பிக்கை உடையவர்களாக, தன்னம்பிக்கை உடையவர்களாக காணப்படுவார்கள். அடுத்தது சக்தி சீராகும். பஞ்சபூதத்தினுடைய அளவு உடம்புல சரியாக இருக்கணும், ஒன்று கூடி ஒன்று. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து காணப்படும், எங்களுக்கு நோய்கள் வராது. எங்களுக்குள்ள நல்ல தேஜஸ்ன்னு ஒரு வகையான சக்தி வந்து இருக்கும். அதே நேரத்தில் மன ஒருமைப்பாடு ஏற்படும். ருத்ராட்சத்தை போட்டு நீங்கள் தியானம் இருந்தால், ஜபம் பண்ணினா அதிகமான பலன்களை கிடைக்கும். இதெல்லாம் ருத்ராட்சத்தினுடைய விஷயம். இன்னும் ஒரு தினம் நட்சத்திரக்காரங்கள் போட வேண்டிய முகங்களை சொல்கிறேன். அப்படி அந்தந்த முகம் கிடைக்காதவர்கள் யாராக இருந்தாலும் ஐந்து முக ருத்ராட்சத்தை பயமில்லாமல் அணிகலாம். அல்லது ஒரு ருத்ராட்ச மாலையை போடுங்கோ, தேவைக்கு போட்டுட்டு கழட்டி வைக்கலாம். இப்போ நட்சத்திரத்துக்கு என்னென்ன முகம், அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் 9 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை அணியலாம். பரணி நட்சத்திரக்காரர்கள் 6 முகம் கொண்ட ருத்ராட்சம் அணியலாம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் 12 முகமுடைய ருத்ராட்சத்தை அணியலாம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் 2 முகமுடைய ருத்ராட்சத்தை அணியலாம். மிருகசீர நட்சத்திரக்காரர்கள் 3 முகமுள்ள ருத்ராட்சத்தை அணியலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் 8 முகமுள்ள ருத்ராட்சத்தை அணியலாம். புனர்பூச நட்சத்திரமுடையவர்கள் 5 முகமுள்ள ருத்ராட்சத்தை அணியலாம். பூச நட்சத்திரத்தை கொண்டவர்கள் 7 முகமுடைய ருத்ராட்சத்தை அணியலாம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் 4 முக ருத்ராட்சம் அணியலாம். மக நட்சத்திரக்காரர்கள் 9 முக ருத்ராட்சம் அணியலாம். பூர நட்சத்திரக்காரர்கள் 6 அல்லது 13 முக ருத்ராட்சம் அணியலாம். உத்திர நட்சத்திரக்காரர்கள் 12 முகமுடைய ருத்ராட்சம் அணியலாம். அஸ்த நட்சத்திரக்காரர்கள் 2 முகமுடைய ருத்ராட்சம் அணியலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் 3 முகம். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் 8 முகம். விசாக நட்சத்திரக்காரர்கள் 5 முக ருத்ராட்சம். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் 7 முக ருத்ராட்சம். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் 4 முக ருத்ராட்சம் அணியலாம். மூல நட்சத்திரக்காரர்கள் 9 முக ருத்ராட்சம் அணியலாம். பூராட நட்சத்திரக்காரர்கள் 6 முக ருத்ராட்சம். உத்தராட நட்சத்திரக்காரர்கள் 12 முக ருத்ராட்சம் அணியலாம். திருவோண நட்சத்திரக்காரர்கள் 2 முக ருத்ராட்சம் அணியலாம். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் 3 முகமுடைய ருத்ராட்சம் அணியலாம். சதய நட்சத்திரக்காரர்கள் 8 முகமுள்ள ருத்ராட்சம் அணியலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பஞ்சமுகி 5 முகமுடைய ருத்ராட்சம் அணியலாம். உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் 7 முகமுடைய ருத்ராட்சம் அணியலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் 4 முகமுடைய ருத்ராட்சத்தை அணியலாம். உங்களுடைய நட்சத்திரத்தை பொறுத்து அணியலாம். இல்லை ஐயா, எனக்கு அத்தனை முகம் ருத்ராட்சம் கிடைக்கலையா இருந்தால் எந்த நட்சத்திரக்காரர்களும் 5 முக ருத்ராட்சத்தை அணியலாம். அதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்க. நட்சத்திரப்படி உங்களுக்கு முகம் கிடைக்கலையா இருந்தால் 5 முக ருத்ராட்சத்தை எந்த நட்சத்திரக்காரர்களும் அணியலாம். ருத்ராட்சத்தை எப்படி பரிசோதனை பண்ணுறதுன்னு பார்த்துட்டேன். எத்தனை முகம் இருக்கோ ருத்ராட்சத்தை பாதியாக வெட்டினீங்களா இருந்தால் அத்தனை கம்பார்ட்மெண்ட் உள்ளுக்கு இருக்கும். அதுதான் ஒரிஜினல் ருத்ராட்சம். ரெண்டு, ருத்ராட்ச மாலையை பற்றி இப்போ நான் சொல்கிறேன். ருத்ராட்ச மாலை உண்டு. இந்த மாதிரி முகம் அணிய எனக்கு கஷ்டம் ஐயா, தங்கத்தில் வெளியில் போட முடியாது, சிகப்பு நூல் அணிய முடியாது, எனக்கு நிரந்தரமாக அணிய முடியாது, இந்த மாதிரி எனக்கு மனசுக்கு சங்கடமாக இருக்கு ஐயா, நான் பிழையான உணவுகளை உண்ணுறேன், கண்டபடி தீட்டு தொடக்கங்களுக்குள்ளே நான் செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும், அதனால் எனக்கு இதெல்லாம் சங்கடம், மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா நீங்கள் ருத்ராட்ச மாலை 54 ருத்ராட்சங்களை கொண்ட ஒரு ருத்ராட்ச மாலையை வாங்கி வையுங்கள். 54 ருத்ராட்சத்தை கொண்ட ஒரு ருத்ராட்ச மாலை. 108 உள்ளதும் போடலாம், 54 உள்ளதும் போடலாம். 108 பாதி 54. அந்த மாலை என்ன செய்வீங்க, நீங்கள் விரதமாக இருக்கும் பொழுது, சுத்தமாக இருக்கும் போது அந்த மாலையை போட்டுக்கொள்ளுங்க. எப்போ உங்களுக்கு சுத்தம் இல்லை அசுத்தமாக நினைக்கின்றீர்களோ அந்த நேரம் மாலையை கலட்டி சாமி படத்தில் வீட்டில் ஒரு சிவன் அம்மன் குடும்ப படம் உண்டு வச்சுக்கொள்ளுங்க. அந்த படத்துக்கு முன்னுக்கு ஒரு கிண்ணத்தை பாத்திரத்தை வச்சு ருத்ராட்சத்தை நிலத்தில் வைக்கக்கூடாது, கீழே வைக்கக்கூடாது, தட்டில் வைக்கக்கூடாது. ஒரு பாத்திரத்துக்குள்ளே ருத்ராட்சத்தை வையுங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து தண்ணிக்குள்ளே ருத்ராட்சத்தை ஊற போட்டு அந்த தண்ணியை குடிக்கிறது இருக்குது. ருத்ராட்சத்தை தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை மருத்துவத்துக்காக குடிக்கிறது இருக்குது. இப்படி ருத்ராட்சம் என்பது மிகப்பெரிய நோய் நீக்கக்கூடிய சக்தியாக கூட இருக்குது. அதனால் நீங்கள் ருத்ராட்ச மாலையை வாங்கி எப்போ சுத்தமாக இருக்கீங்களோ அவ்வளவு நேரம் போட்டுக்கொள்ளுங்க. ராத்திரி தூங்கும்போது வேணும்னா கலட்டி சாமி படத்தில் வச்சுருங்க. இன்றைக்கு பிரதோஷ விரதம். எப்போவும் உங்களுக்கு தெரியும் பிரதோஷம் என்பது பின்னேரம் 4:30 மணிலேருந்து 6:30, அந்த நேரத்தில் ருத்ராட்ச மாலையை போட்டுக்கொள்ளுங்கள். எவன் ஒருவன் பிரதோஷ தினத்தன்று
ருத்ராட்ச மாலையும் விபூதிப்பட்டை சிவ சின்னங்களை தரித்து கொண்டு சிவ ஆலயத்தில் நிற்கின்றானோ அவன் சிவனுக்கு நிகரானவன் என்று தர்மசாஸ்திரம் சொல்லுது. தர்மசாஸ்திரம் சொல்லுது புரதோஷ தினத்தில் கண்டிப்பாக இந்து மக்களாகிய நீங்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியூடாக உங்களை கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இந்து மக்கள் ஆகிய அனைவரும் சைவர்கள், சிவனை முழுமுதல் கடவுளாக வணங்கக்கூடியவர்கள் நாங்கள், சைவ சமயத்தைச் சேர்ந்தவர்கள் சைவர்கள் என்று எங்களை சொல்லக்கூடிய, சிவனை முழுமுதல் கடவுளாக வணங்கக்கூடிய அத்துணை பேரும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, சில பேர் சொல்வது பொம்பளைகள் ருத்ராட்ச மாலை போடக்கூடாது, அப்படி எந்த சாஸ்திரமும் இல்லை. அம்பாள் ருத்ராட்ச மாலையை கழுத்தில் அணிந்திருக்கின்றால் பெண்களும் போடலாம் ஆண்களும். நீங்கள் வளமையாக போடாட்டியும் எங்களை மாதிரி நிரந்தரமாக போட்டிருக்காட்டியும் மாதத்தில் ரெண்டு பிரதோஷம் என்று வரும். அந்த பிரதோஷத்தண்டைக்கு இந்துக்கள் கண்டிப்பாக சைவ உணவை எடுத்துக்கொள்ளுங்கள், அசைவத்தை சாப்பிடாதீர்கள். பிரதோஷ தினம் மாதத்தில் ரெண்டு, 365 நாள் எங்களை இஷ்டப்படி இருக்கிறோம். ஒரு மாதத்தில் 2 நாள்கள், ஒரு வருஷத்தில் 24 பிரதோஷம் சரியாக வரும். அந்த 24 நாட்களாவது ருத்ராட்ச மாலையை பிரதோஷம் என்று சொல்லக்கூடிய 4 மணிக்கு போட்டு கோயிலில் போயிருந்து நல்லா விபூதியை பூசி பிரதோஷ வழிபாட்டை சென்று பிறகு வீட்டுக்கு வந்துடுங்க. கோயிலுக்கு போக இல்லைன்னு போக முடியாத சூழ்நிலை இருக்கக்கூடியவர்கள் பிரதோஷ நேரத்திலேயாவது உங்களுடைய கழுத்தில் ருத்ராட்ச மாலை இருக்க வேண்டும், நெற்றியிலே விபூதிப்பட்டை இருக்க வேண்டும். விபூதியும் ருத்ராட்சமும் சைவர்களுடைய சிவ சின்னமாக கருதப்படுகின்றது. எங்களுடைய பாபங்களை போக்கக்கூடியது, நோயில் இருந்து எங்களை காப்பாற்றக்கூடியது. ஆக குறைந்தது பிரதோஷ தினத்திலாவது ருத்ராட்ச மாலையை அணியுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கர்.